கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. மங்கள தேவதையான மகாலட்சுமியின் மகிமையை மகாதேவன் செய்த அஷ்டோத்தரத்தின் நாமங்கள் மூலம் மகிழ்ச்சியுடன் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 67வது திருநாமத்தை அனுபவித்து மகிழ்வோம். சிவகரி அப்படிங்கிற திருநாமம் இது. எல்லோருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய ஆஹ்லாத ஜனனியான பிராட்டி புஷ்டியையும் தருகிறாள்னு பார்த்தோம். இவள் எல்லோருக்கும் ஆசிரயமாக இருக்கிறதுனால சிவாங்கிற திருநாமத்தை பெறுகிறாள் அப்படிங்கிற விஷயத்தை போன வாரம் பார்த்தோம். இப்பேற்பட்ட ஆசிரயமாய் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆசிரிதர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் கொடுப்பாள். அந்த ஆசிரிதன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எந்த விதமான துயரத்தில் இருந்தாலும் அவனுடைய துயரத்தை போக்கி மங்களத்தை அளிப்பாள் அப்படிங்கறத இந்த வாரம் பார்க்கலாம். ஒரு சமயம் பரமசிவனார் பிரம்மதேவனுடைய 5வது தலையை பிடுங்கிட்டாராம். பிரம்மதேவனுக்கு ஒரு காலத்துல 5 தலை இருந்தது. அதுல 5வது தலையை பரமசிவனார் கிள்ளுட்டார் தன்னுடைய கையால. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அப்படின்னு பல்வேறு புராணங்கள் சொல்றது. சில புராணங்கள் சொல்றது பிரம்மதேவனுக்கு தான் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிற அகங்காரம் ஜாஸ்தி ஆயிடுத்துங்கிறதுனால பரமசிவனார் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்றது. சில புராணங்கள் பரமசிவனார் தனக்கும் 5 தலைகள் இருக்கு, பிரம்மதேவனுக்கும் 5 தலைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஜீரணிக்க முடியாததனால அந்த 5வது தலையை கிள்ளினார் அப்படின்னு சொல்றது. சில புராணங்கள் பிரம்மதேவன் ஒரு பொய் சொல்லிட்டார், அதுக்கு தண்டனையாக இவர் கிள்ளினார் அப்படின்னு சொல்றது. எது எப்படி இருந்தாலும் 5வது தலையை பரமசிவனார் கிள்ளினார். கிள்ளின உடனே இவருடைய வலது கையில அந்த கிள்ளின தலையானது அப்படியே ஒட்டி நொடுத்தும். எவ்வளவு உதறினாலும் கீழையே விழல. இப்படி கிள்ளின உடனே பிரம்மதேவனுக்கு அசாத்தியமா கோபம் வந்துடுத்து. நீர் பண்ண காரியம் என்ன தெரியுமா? பிரம்மஹத்தி பாபம் பண்ணிருக்கீர். நீர் பண்ண இந்த காரியத்துக்கு உமக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கணும். எவ்வளவு காலம் என்ன பிரயத்தனப்பட்டாலும் இந்த கபாலம், இந்த தலை உங்க கையிலேந்து கீழே விழவே விழாது. அது அழுகி நாத்தமடிச்சு எவ்வளவு பழசானாலும் உங்களால அதை விடுவிக்கவே முடியாது அப்படின்னார். அதுக்கு மேலையும் சாபம் தொடர்ந்துட்டே போறது. அழுகி நாத்தமடிச்சு ஒரு காலம் அது காஞ்சியும் போயிடும், வெறும் மண்டவோடாக மாறிடும். அப்படி இருக்கும் பொழுதும் உங்களால அதை உதறி தள்ள முடியாது. கபாலிங்கிற பேரோட போய் உலகம் முழுக்க திரிவீர். திரிஞ்சி திரிஞ்சி அந்த கபாலத்துல பிக்ஷை வாங்கிண்டே இருப்பீர். பிக்ஷை வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு திரிவீர் அப்படின்னு அடிக்கிண்டே போறார் சாபத்தை கோபத்துல பிரம்மதேவன். கொஞ்ச நாழி இப்படி சாபம் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது பரமசிவனாருக்கும் உரச்சொடுத்து, என்னதான் இருந்தாலும் தான் செய்தது தப்பு, பிரம்மஹத்தி பாபம், பிரம்மதேவனுடைய தலையை போய் கிள்ளிட்டோமே அப்படின்னு வருந்தினார். இப்படி தப்பு நடந்து போச்சுன்னு தெரியறது, அபராத க்ஷமாபணம் பண்ணுகிறேன், இதுக்கு என்ன பிராயஷ்சித்தமோ அதை சொல்லணும், இந்த சாபத்துக்கு ஒரு கால வரம்பாவது சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்டார். அதுக்குள்ள பிரம்மதேவனுக்கும் கொஞ்சம் கோபம் தணிந்து சாந்தமானார். சாந்தமான உடனே சொன்னார், இந்த கபாலமானது எப்போ நிறையறதோ அப்போ அது உம்முடைய கையிலேந்து வெடிச்சு செதறிடும், போயிடும் அப்படின்னார். ஏதாவது ஒரு மகானான வியக்தி உமக்கு பிக்ஷை கொடுத்து அந்த பிக்ஷையினால இந்த கபாலம் ரொம்பினால்
அந்த கபாலத்திலிருந்து உமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லிட்டார். கபாலியா பரமசிவனார் உலகம் முழுக்க தெரிஞ்சார். யார் யார்கிட்டக்கையோ போய் பிக்ஷையெல்லாம் எடுத்தார். அப்படி எடுத்த பொழுதிலும் அவருடைய கபாலமானது நிறையவே இல்லையாம். கடைசியில பத்ரிகாசிரமம் சென்றார் கபாலியான பரமசிவனார். பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் நாடினார். எம்பெருமானும் இவரை பார்த்தவுடனே தன்னுடைய திருமார்ப கீறி அதிலேந்து ரத்தமும் வியர்வையும் சிந்தினதை பரமசிவனாருக்கு பிக்ஷையாக கொடுத்தார் கபாலத்தில். அப்படி அந்த ரத்தமும் வியர்வையும் கபாலத்தில் போய் பட்ட உடனே அந்த கபாலம் சுக்கு நூறா வெடிச்சு போயிடுதான். எப்பேற்பட்ட ஆச்சரியம். ஆழ்வார் அனுபவிக்கிறார், வெந்தார் எம்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேழும் திரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாபம் தீரென்ன இலங்கு அமுது நீர் திருமார்பில் தந்தான் சந்தார் பொழில் சூழ்ந்த சாலக்கிராமம் அடை நெஞ்சே அப்படிங்கிறார். இப்படி உலகமெல்லாம் தெரிஞ்சி கபாலத்திலே எம்பெருமான் திருமார்பிலேந்து வந்த ரத்தம் நிறைந்தவுடனே அவருக்கு கபாலத்திலேந்து மோக்ஷம் கிடைச்சது, கபாலனன் மோக்கத்து கண்டு கொண்மீன் அப்படின்னு நம்மாழ்வாரும் எடுக்கிறார். இந்த ஆச்சரியம் எப்படி நடந்தது? எம்பெருமான் எங்கேந்து அந்த ரத்தத்தையும் வியர்வையும் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். தன்னுடைய திருமார்பிலேந்து கொடுத்தார். திருமார்பில யார் அமர்ந்திருக்கிறாள்? சாக்ஷாத் திருமகளான மகாலட்சுமி. திருமகளான மகாலட்சுமியை ஸ்பரிசம் பண்ணி இந்த ரத்தமும் வியர்வையும் அந்த கபாலத்துல போனதுனால இப்பேற்பட்ட ஒரு பெரிய துயரத்திலேந்து பரமசிவனாருக்கு நிவிருத்தி கிடைச்சது. சிவன் சிவன் அப்படின்னாலே மங்களம்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்ட மங்களம்னு பெயர் கொண்ட தேவதைக்கு ஒரு பெரிய அமங்கலம் ஏற்பட்டுடுத்து. ஒரு கபாலத்தை வச்சுண்டு தெரிஞ்சுட்டு இருந்தார். அந்த அமங்கலம் நீங்கி அவருடைய பெயர் அவருக்கு சார்த்தகமாகணும், சிவன் அப்படிங்கிற மங்களமான பெயர் அவருக்கு சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிவத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி சிவகரி அப்படின்னு பெயருடைய மகாலட்சுமி அனுகிரகம் பொழிந்தாள். சிவகரி அப்படின்னா சிவத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடியவள். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கபால மோக்ஷத்தை பத்தி பரமசிவனார் தானே பார்வதி தேவிக்கு மத்ஸ்ய புராணத்துல சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அவர் கடைசியில வர்ணிக்கிறார், என்னுடைய கையில இருந்த அந்த கபாலம் திடீர்னு காணா போயிடுத்து பார்வதி தேவி. அது எப்படி இருந்து தெரியுமா? ஒருவனுடைய கனவுல தனம் நிறைய குவிஞ்சிருக்கா மாதிரி தெரிஞ்சு அந்த கனவு கலைஞ்ச உடனே அந்த தனம் எப்படி காணா போயிடுமோ அந்த மாதிரி காணா போயிடுத்து அப்படின்னார். இந்த இடத்துல ஒன்னு கவனிக்கணும். கனவு அப்படிங்கறதுக்கும் சிவா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஷீங் அப்படிங்கிற தாதுவிலேந்து வருது. சிவா அப்படிங்கிற சப்தத்துக்கு கனவு அப்படின்னும் பேருண்டு. எல்லாரும் எப்படி கனவு காணுவோம்? கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது மங்களம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கனவு காணுவோம். அப்படி பரமசிவனாருடைய கெட்ட கனவானது மறைஞ்சி அந்த கெட்ட கனவாகிற சிவா போய் நல்ல மங்களமான சிவம் அவருக்கு வந்து சேர்ந்தது இந்த சிவகரியான மகாலட்சுமியால. இப்பேற்பட்ட சிவகரி அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியை எப்படி தியானம் பண்ணணும்னு அடியனுடைய ஆச்சாரியன் சொல்றார். பதரிகாசிரமத்துல பதரி மரத்தின் கீழே எம்பெருமான வந்திருக்கிறான். இளந்த மரத்தின் கீழே. அந்த இளந்த மரம் அப்படிங்கிறதே மகாலட்சுமி ஸ்வரூபம் தானாம். அந்த இடத்துல அந்த மரத்தை நினைச்சுண்டு மகாலட்சுமி தேவியை சிவகரி அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணணுமாம். அதற்கு உரிய நிருக்தி ஸ்லோகமானது ஸ்வப்னே ஷீங்கிதி தாத்தோஹோ நிஷ்பதேயம் பிரவீதி பத்ரம் யத் சிவ இதி சப்தோஸ்ய ஸ்ரீஹி குத்ரி தத் சிவகரீதி நாமாஸ்யாஹ. சிவகரி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம்மளுடைய வாழ்க்கையில யாரு எந்த சாபம் கொடுத்திருந்தாலும்
எப்பேற்பட்ட அமங்கலமான வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் பலிக்காமல் எல்லாவிதமான நன்மைகள் மங்களங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம். வாங்கள் சிவகர்யை நமஹா.